தமிழகத்தில் உயிர் பறிக்கும் கொடூர நாய் மாறியுள்ள ஆன்லைன் ரம்மி உள்ளிட்ட விளையாட்டுகளை தடை செய்வதில் விடியதிமுக அரசு பொறுப்பற்ற முறையில் நடந்து வருகிறது. சட்டத்தை இயற்றிவிட்டும் ஆளுநர் அனுமதிக்கவில்லை என்று பழியை தூக்கி போட்டுவிட்டு நீட்டை எதிர்ப்பது போல் நடித்தது போன்றே ஆன்லைன் விளையாட்டு தடையிலும் பொய்முகம் காட்டி வருவது குறித்து பார்க்கலாம். உயிர் பறிக்கும் ஆன்லைன் ரம்மி உள்ளிட்ட சூதாட்டங்களுக்கு தடை விதிக்கும் வகையில் கடந்த அதிமுக ஆட்சியில் அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவசர கால சட்டத்தை இயற்றி அனைவர் வயிற்றிலும் பால் வார்த்தார். இந்த தடைக்கு எதிரான வழக்கில் அடுத்து வந்த விடியதிமுக ஆட்சி வலுவான வாதங்களை முன்வைக்க தயங்கியதால் மீண்டும் ஆன்லைன் சூதாட்டங்கள் தலை விரித்தாடி காவு வாங்க தொடங்கியது. இதையடுத்து பொதுமக்கள் பலரும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டத்தை கொண்டு வந்த திமுக அதனை கவர்னரிடம் அனுப்பி வைத்தது. சட்டம் தொடர்பாக ஆளுநர் எழுப்பிய வினாக்களுக்கு விடையளிக்காமலும் கேட்ட தரவுகளை தராமலும் திமுக தடுமாறுவதாக கூறப்படுகிறது. ஆனால் அதையெல்லாம் மறைத்துவிட்டு தற்போது ஆளுநர் மீது பழி போட்டு தப்பிக்கும் நிலைப்பாட்டிலேயே திமுக இருக்கிறது என்கிறார்கள் உள் நிலவரம் அறிந்தவர்கள். மக்கள் நலன் உண்மையிலேயே உங்களுக்கு இருந்திருந்தது அப்படின்னா அவசர சட்டத்தை போட்ட உடனே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்க வேண்டாமா? எவ்வளோ பேர் வந்து இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எத்தனை கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு, எவ்வளவு பண இழப்பு இதில் வந்து போயிருக்கு அப்படிங்கிற டேட்டாஸ் எடுத்திருக்க வேண்டாமா? ஒரு கவர்மெண்ட்டால் முடியாதா இது? ஸோ எதையுமே பண்ணாமல் சும்மா 19 நாங்கள் ஒரு சட்டத்தை போட்டோம், கவர்னருக்கு அனுப்பிச்சிட்டோம், கவர்னர் வந்து எங்களுக்கு ஒன்றுமே சொல்லலை அப்படிங்கிறத ஒரு அரசியல் பார்வையிலேயே பார்க்குறது அப்படிங்கிறது வந்து இது என்னமோ தெரியல. திமுகட்ட மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவே பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாமே அரசியலாக பண்ணிகிட்டு இருக்குது. இவங்களுக்கு வந்து மக்கள் நலன் சார்ந்து இதை தடை பண்ணணும், இதை தடை பண்ணணும், மக்களுக்கு நல்லது அப்படிங்கிற என்ன இருக்க மாதிரியே தெரியல. கோவில் கும்பாபிஷேகத்தை தமிழ் வழியில் நடத்தலாமா என்று கருத்து கேட்பு கூட்டம் நடத்தும் திமுக ஆன்லைன் விளையாட்டால் பாதிக்கப்பட்டவர்களிடம் மாவட்டந்தோறும் புகார் பெற்று அதனை கவர்னரிடமும் நீதிமன்றத்திடமும் சமர்ப்பித்து தடை சட்டத்தை அமல்படுத்த வேகம் காட்டியிருக்கலாம் என்கிறார்கள் அவர்கள். இது மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைங்கிறீங்க. உயிரிழப்பு 50 மேலே நடந்திருக்கு, அதனால் இதை நாங்கள் தடை பண்ணியே தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர்கிட்ட மல்லுக்கு நிற்கிறீங்க. ஏன் நீங்கள் மாவட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டத்தில் நம்பி கலெக்டர் ஆஃபீஸில் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு புகார் கொடுங்க, எவ்வளவு பண இழப்பு அப்படிங்கிறது புகார் கொடுங்க, நாங்கள் வந்து இதை அவ்வளோ டேட்டாவும் எடுத்துகிட்டு போய் நாங்கள் வந்து கவர்னர்கிட்ட கொடுக்குறோம், கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறோன்னு சொல்லலாமே. ஆன்லைன் விளையாட்டுகளுக்கான ஆப்களை தடை செய்ய மத்திய அரசால் மட்டுமே முடியும் என்னும் நிலையில் இந்த ஆப்களை தடை செய்ய மத்திய அரசுக்கு எத்தனை முறை திமுக அரசு அழுத்தம் கொடுத்திருக்கிறது என்பது கேள்விக்குறிதான். அது பப்ஜியாக இருந்தாலும் சரி, சைனீஸ் இதிலிருந்து வர்ற ஃபேக் ஆப்ஸ் எதாக இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது சென்ட்ரல் கவர்மெண்ட் பர்வியில் வர்றது. இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இது பண்ண முடியும், அவங்க தான் பண்ணணும். அப்படின்னா நீங்கள் உண்மையிலேயே வந்து அக்கறை உள்ளவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் லா மினிஸ்டர், சென்ட்ரல் லா மினிஸ்டர் எல்லாம் உட்காந்து பேசி ஒரு அமிக்கபிள் சொல்யூஷன் நீங்கள் வரணும். நீங்களே பண்ணுங்கள், எங்களுக்கு வந்து ஸ்டேட்டோட மக்களோட நலன் தான் முக்கியம் அப்படிங்கிற இதுக்கு வரணுமே தவிர, அதை விட்டுட்டு ஆளுநர் வந்து இந்த கேள்வி கேட்குறாரு அந்த கேள்வி கேட்குறான்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளை மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது. ஆன்லைன் ரம்மி தடை சட்டத்திற்கு அனுமதிக்கவில்லை என்று காலையில் ஆளுநரை குறை கூறுவது, மாலையில் தேநீர் விருந்துக்கு அதே ஆளுநர் மாளிகைக்கு செல்வது என்று இரட்டை வேடம் போடும் விடியதிமுக நேரடியாக பிரதமரிடமோ இல்லை குடியரசுத் தலைவரிடமோ ஆன்லைன் ரம்மியை பற்றிய வீரியத்தை விளக்கலாம். ஆனால் தங்களின் சுய லாபத்திற்காக மட்டும்தானே அவர்களை சந்திப்பார்கள் என்று அதிருப்தி தெரிவிக்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். மொத்தத்தில் நீட் தேர்வு ரத்து, மதுவிலக்கு அமல் போன்ற வெற்று வாக்குறுதியாகவே இருக்கிறது திமுகவின் ஆன்லைன் தடை சட்டம். நியூஸ் ஜே செய்திகளுக்காக செய்தியாளர் அஜ்மத்துல்லா மற்றும் செசா.